அமேசானும் ஃப்ளிப்கார்ட்ல சேல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்க போறீங்கன்னா எந்த ஃபோனை போய் வாங்குறதுன்னு அப்படியே மண்டை குழம்பி போயிருக்கும் கண்டிப்பாக. அது ஈஸி பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேங்க உங்களுக்காகவே பெஸ்ட் ஃபோன்ஸ் அன்ஸ்பான்சர்ட் வீடியோ. என்னோட லிஸ்ட்டுங்க ஸ்பெஷல் ஃபோன்ஸ் பெஸ்ட் டீல்ஸ். இதான் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக் அண்ட் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து ரெட்மி K50 ஆயிங்க. 20,000 கொடுக்குறாங்க. டிமென்சிட்டி 8100 சிப் கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் கேமிங்காக சூப்பராக இருக்குங்க. ஒரே பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்கு இதில், ஆமலெட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. பட் எல்சிடி இருந்தாலும் 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். அப்புறம் இந்த டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும், டால்பி அட்மாஸ் இருக்குது, HDR ப்ளேபேக் இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ரெட்மி ஃபோன்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி 5000+ mAh பேட்டரி லைஃப் கிடச்சிரும், 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிரச்சனை இல்லை. உண்மையான பிரச்சனை என்னன்னா ரெட்மி K50i அது வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்காதுங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு 12 வரும், அதுக்கப்புறம் 2 தான் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 14 முடிஞ்சிருங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நாட் த பெஸ்ட், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பெட்டர் கேமராஸ் கிடைக்க சான்ஸ் உண்டு. அடுத்த ஃபோன் வந்து நான் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணதில்லை இந்த ஃபோனை, பட் இதோட ப்ரைஸை பார்த்தேன் 25,000 உங்களுக்கு ரியல்மி GT2 வருதுங்க. Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் சிமிலர் டு K50i ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனோட டிசைனில் வந்து பேப்பர் பேக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிசைன் டெக்ஸ்சர் ஃபீல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் ரியல்மி ஃபோன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்புறம் டிஸ்பிளே கூட பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், E4 AMOLED அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல பெட்டர் குவாலிட்டி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்டேட்ஸ் கூட வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் சாஃப்ட்வேர்ல இருந்து ப்ளோட்வேஸ் நிறையவே இருக்குங்க. அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்சலாக தான் இருக்குங்க, 50MP ப்ளஸ் 8MP ப்ளஸ் 2MP. அப்புறம் முன்னாடி வந்து உங்களுக்கு 16MP கேமராவும் கொடுத்துட்றாங்க. பட் கேமராட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை. அடுத்த ஃபோன் வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க நத்திங் ஃபோன் 1 2023 வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, டிஸ்கவுண்ட்ல இருக்குங்க, கன்சிடர் பண்ணலாம். 27999 வந்திருக்கு இப்போ. இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் ஃபார் நத்திங் ஃபோன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரீவியஸ் சேல்ஸ்ல வந்து நத்திங் ஃபோன் உங்களுக்கு ஒரு 25999 கூட கிடைச்சிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நீங்க பாத்தீங்கன்னா டிசைன் செமையா இருக்குங்க, கிளிஃப் லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப யூனிக்கா இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நத்திங் ஃபோன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க, ஆல்மோஸ்ட் டாக் ஆண்ட்ராய்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் நத்திங் வந்து ரெகுலரா ஓவர் தி இயர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா எல்லாமே கன்சிஸ்டன்ட்டாக இருக்குது, ரிலையபிளாக இருக்குது. 50MP ப்ளஸ் 50MP உங்களுக்கு ரியரில் கிடச்சிரும், வெரி குட். அப்புறம் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடைக்கும். பிரச்சனை என்னென்னா ஃபோன் வாங்கினீங்கன்னா பாக்ஸில் சார்ஜர் இருக்காது. அந்த ப்ராசஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி K50i அண்ட் ரியல்மி GT2 கம்பேரிசனில் இட்ஸ் நாட் த பெஸ்ட். கேமர்ஸ்க்காக இந்த ஃபோனை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓவராலாக ஒரு பேலன்ஸ்ட் ஃபோன், குட் லுக்கிங் ஃபோன் வேணும்னா நத்திங் ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் விடுப்பா, ஒன் பிளஸ்ல என்ன பெஸ்ட் டீல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் பிளஸ் 10R 30,000 கீழே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். 10R உங்களுக்கு 8100 மேக்ஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சேம் 8100 பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும், பட் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளேவும் இருக்கு, 10-bit HDR 10+ டிஸ்பிளே கிடைக்கும். குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க டிஸ்பிளேல. அதுவும் இல்லாமல் பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். நிறைய பேர் ஒன் பிளஸ் வாங்குறதுக்கான காரணம் வந்து குட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளோட்வேர் கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு 10R கிடைச்சிரும். மெயின் ப்ராப்ளம் ஒன் பிளஸ் 10R பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் கொடுத்துருக்கனால குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இல்லைங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ டோன்ட் லைக் இட் அட் ஆல். அடுத்த ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வேல்யூ நான் சொல்லுவேங்க, சாம்சங் கேலக்ஸி S21 FE. உங்களுக்கு 30,000 கீழே கிடைக்குங்க. இந்த ஃபோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அண்டர் 40,000 கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், அண்டர் 50,000 கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு அண்டர் 30,000 கிடைக்குதுங்க. S21 FE நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு IP ரேட்டிங் கிடைக்கும், வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்கும். அப்புறம் கேமரா செட்டப்பில் டெலிஃபோட்டோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் S21 FE தான் பெஸ்ட் கேமரா ஃபோன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சாம்சங்கோட சாஃப்ட்வேர் சப்போர்ட் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட். உங்களுக்கு 4 சாஃப்ட்வேர் சப்போர்ட்டும் அதுவும் இல்லாமல் 5 செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா பாக்ஸில் சார்ஜர் இருக்காது, அப்புறம் 25W தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். எக்ஸினாஸ் 2100 உள்ளுக்குள்ள இருக்க எக்ஸினாஸ் 2100 வந்து அது ஹீட்டிங் கூட கொஞ்சம் ஆகுது. அப்புறம் பேட்டரி லைஃப் இஸ் நாட் த பெஸ்ட்.
அடுத்த ஃபோன் வந்து ஒரு நல்ல கேமரா ஃபோனுங்க. எஸ் ஐம் டாக்கிங் அபவுட் தி பிக்சல் 7. பிரைஸ் வந்து 45,000 போட்டிருக்காங்க. இந்த பிரைஸ்ல உங்களுக்கு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தார் மாறா கிடைக்குங்க. பிரைமரி கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் சூப்பர் ரெஸ் ஜூம்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்து ஜூம் பண்ணா கூட உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பிக்சலோட ப்ராசஸிங் தான் உங்களுக்கு தெரியுமே, சூப்பராக இருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் 3 இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குங்க. ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 வரும்போது ஆண்ட்ராய்டு 14 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிக்சல் 7ல தான் கிடைக்கும். அப்புறம் பிக்சல் 7ல பாத்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, எல்லாமே அகைன் பிரீமியம் ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். பிரச்சனை என்னன்னா பேட்டரி லைஃப் இஸ் நாட் தட் குட். அப்புறம் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா நிறைய பேர் ஏர்டெல் ஜியோ 5G ட்ரை பண்ணிருக்காங்க, கனெக்டிவிட்டியில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு வரல, பட் நிறைய பேருக்கு வந்திருக்கு பிரச்சனை. அடுத்த போனை வந்து நீங்க ஃபிளிப் பண்ணலாங்க. எஸ் கேலக்சி ஜி ஃபிளிப் 3. பிரைஸ் 45,000 போட்டிருக்காங்க. ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் 50,000 கீழே வருமா வராதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலி ஜி ஃபிளிப் 3 இஸ் ஹியர். நான் ரெக்கமெண்ட் பண்றேன் எஸ், பட் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சாகணும், கண்டிப்பா இந்த போன்ல வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்காதுங்க. ஒரு நாள் நீங்க கண்டிப்பா 2 தடவை சார்ஜ் போட்டே ஆகணும் இந்த போன்ல. பேட்டரி சைஸும் குறவா இருக்கு, பிளஸ் பேட்டரி லைஃபும் இட்ஸ் நாட் தட் கிரேட். ஆனால் என்ன, பந்தா காட்டுறதுக்காக ஒரு ஃபோன் வேணும், காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா ஃப்ளிப் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஜென்ரலி விமன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்பபிள் ஃபோன். ப்ளஸ் கலர்ஸ் கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஸோ யூ கேன் கன்சிடர் இட். என்னடா இத்தனை ஃபோன்ஸ் பத்தி சொல்லிட்டா, நான் ஒரு தடவை கூட ஐபோன் அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் திஸ் இந்த ஐபோனை நீங்க இந்த சேல் சீசன்ல கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஐபோன் 14 இல்லைங்க, ஐபோன் 13. ஐபோன் 14 நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன், ஐபோன் 13 இஸ் த பெட்டர் ஃபோன். ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் பிரைஸ்ல கிடைக்கும். ஏன்னா ஐபோன் 14 அண்ட் ஐபோன் 13 வந்து டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கிறதுலே கஷ்டமான விஷயங்க. அது இல்லாமல் ஐபோன் 13 வந்து பிரைஸ் குறவா இருக்கும் கம்பேர்ட் டு ஐபோன் 14. ஐபோன் 13 உங்களுக்கு சேம் A15 இருக்கும். ஐபோனே தான் வேணும்னா ஐபோன் 13 இஸ் அ குட் ஆப்ஷன். ஆனால் என்ன ப்ரைஸுக்கு ஐபோன் 13 ரிலீஸ் பண்ண போறாங்க, என்ன டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு அது தெரியாது, பட் எனக்கு தெரியும் ஐபோன் 13 கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குன்னு. என்ன டிஸ்கவுண்ட்டாக இருந்தாலும் இட் இல் பி அ பெட்டர் பை தன் ஐபோன் 14, கண்டிப்பாக நான் அது சொல்லுவேன். இப்போ ரெண்டு ஆனரபிள் மென்ஷன்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து பிக்சல் 6ங்க. பிக்சல் 6ல வந்து கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலும் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் த பெஸ்ட். பேட்டரி லைஃப், சாஃப்ட்வேர் நிறைய பக்ஸ் இருக்கு பிக்சல் 6ல. என்னமோ தெரியல, பிக்சல் 6ல தான் பிரச்சனை இருக்கு ஸ்பெசிஃபிக்லி. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஃபோன்ஸ் இருக்கு இந்த பிரைஸ் கேட்டகரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30,000 rupees பார்த்தீங்கன்னா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கம்பேர்ட் டு பிக்சல் 6. அதனால நான் பிக்சல் 6 அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணல. பட் ஒரு பிக்சல் ஃபோனே தான் வேணும்னா பிக்சல் 6 கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஃபோன் வந்து 120,000 rupees ரியல்மி ஜிடி நியோ 3T கூட 120,000 வந்திருக்கு. ஆனா GT Neo 3T வந்து நான் ஆட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா K50i கூட உங்களுக்கு 20,000 கீழே கிடைக்குது. அப்புறம் K50i வந்து உங்களுக்கு ப்ராப்பர் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டெட் ஃபோனே வேணும்னா. ஆல்ரைட், இதுதான் எங்க ஃபுல் லிஸ்ட். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்லேருந்து வாங்குவீங்கன்னு எனக்கு தோணுது. வாங்குனீங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது ஃபோனு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ்க்காக டக்குன்னு டெக் போடுங்க கிளிக்கு. ட்ராக்கன் டெக் தமிழ்.